உயர்நீதிமன்றத்தில் தமிழை வழக்காடு மொழியாக்க வேண்டி தமிழகம் மற்றும் புதுச்சேரி வக்கீல்கள் ஒருநாள் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டம் நடத்தினர். தமிழகம் மற்றும் புதுச்சேரி வக்கீல்கள் உயர்நீதிமன்றத்தில் தமிழ் மொழியை அலுவல் மற்றும் வழக்காடு மொழியாக்க வேண்டும் என்று நீண்டகாலமாக போராடி வருகின்றனர். கடந்த 2006 இது தொடர்பாக தமிழக சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அந்த தீர்மானத்தை மத்திய அரசு ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்காமல் உச்சநீதிமன்றத்திற்கு அனுப்பியது. இந்நிலையில் வெள்ளியன்று தமிழகம் முழுவதும் உள்ள வக்கீல் சங்கத்தினர் சென்னையில் ஒன்று கூடி தமிழை வழக்காடு மொழியாக்க வேண்டி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தமிழை வழக்கு மொழியாக ஆக்க வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து பல ஆண்டுகளாக வழக்கறிஞர்கள் போராடி வருகின்றார்கள். இன்றைய தினம் தமிழ்நாடு முழுவதும் நீதிமன்றங்களை புறக்கணித்து வழக்கறிஞர்களாகிய நாங்கள் போராடி வருகின்றோம். எங்களுடைய கோரிக்கை என்னவென்று சொன்னால், உயர்நீதிமன்றத்திலே தமிழை வழக்கு மொழியாக கொண்டு வர வேண்டும். கடந்த 4 மதுரையிலிருந்து சென்னை நோக்கி வந்த மதுரை மாவட்ட வக்கீல் சங்கத்தினர் பல்வேறு மாவட்ட வக்கீல்களை திரட்டி சென்னைக்கு வந்து சேர்ந்தனர். 3 முடிவு தெரியாவிட்டால் போராட்டம் நீடிக்கும் என்று அவர்கள் தெரிவித்தனர். 3 இந்திய குடியரசுத் தலைவரின் ஒப்புதலோடு உடனடியாக உயர்நீதிமன்றத்தில் தமிழ் மொழியை அலுவல் மொழியாக அறிவிக்க வேண்டும். தவறினால் மதுரை வழக்கறிஞர் சங்கத்தின் ஏற்பாட்டோடு தமிழக வழக்கறிஞர் சங்கங்கள் வெகு விரைவில் டெல்லி சென்று ஜனாதிபதி மாளிகையை, இந்திய குடியரசுத் தலைவர் மாளிகையை உடனே கையெழுத்திட வேண்டும் என்று முற்றுகையிட்டு கையெழுத்து பெற்றுவிட்டுதான் நாங்கள் திரும்புவோம். அதுவரை இந்த போராட்டம் தொடரும். தமிழ் வழக்காடு மொழி மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் என்பதை தமிழ்நாடு உயர்நீதிமன்றம் என்று பெயர் மாற்றம், அந்தந்த மாநில அலுவல் மொழியை உயர்நீதிமன்ற மொழியாக்குதல் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வக்கீல்கள் வலியுறுத்தினா்.